அழைக்கிறோம். அம்மா உஷாமாவுக்கு தான் தெரியும் அம்மாவை பத்தி, எனக்கும் அவ்வளோ தெரியாது. அம்மா உஷாமா, உஷாமா, பாட்டு பாடுங்க ஐயா, ரொம்ப அழகா பாட்டு பாடுங்க. சொல்லுங்கம்மா உஷாமா. அம்மா வருஷம் எந்த வருஷம் அது எனக்கு தெரியல கரெக்டா, ஆனா வந்து எங்க பேட்ச் தான் அம்மா, வந்து எங்களுடைய பேட்ச் தான். அண்ட் சென்னை மாநகர் அறிவித்தர் கோயில்ல ரொம்ப நிறைவா ரொம்ப வருடங்களாக அங்க வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இருப்பாங்க தொண்டுக்கு அம்மா எல்லாம். நிறைய தவ மையங்கள்ல அங்க காண்ட்ரஸ்டுடைய நிறைய தவ மையங்கள்ல பொறுப்பெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ஸ் மற்ற நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எல்லாம் போய் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. நிறைய நிறைய தொண்டு செய்யறவங்க, மிக அழகாக பாடக்கூடியவர்கள். நம்ம வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு அந்த ஆன் டைம் அவங்க என்ன பண்ணுவாங்க, போறதுக்கு முன்னாடியே ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே பாட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப அழகா பாடக்கூடியவர்கள் அம்மா. அம்மா அவர்களை நமது போரூர் சக்தி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை மீன் காட்டுப்பாக்கம் தவமயம் சார்பாக சிந்தனை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கேக்குதுமா? ஆ கொடுங்கம்மா. வாழ்க வளம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் குரு. வாழ்க குருவே துணை. எல்லாம் வல்ல இறையாற்றலையும் எங்கும் நிறைந்த பேராற்றலையும் வணங்கி வாழ்த்தி குருவின் ஆசியோடு இன்றைய சிந்தனையை துவங்குவோம். அதற்கு முன்பாக போரூர் சக்தி நகர் அறக்கட்டளை சார்பாகவும் மற்றும் அதனோடு இணைந்துள்ள அனைத்து தவ மையங்கள், காட்டுப்பாக்க தவ மையம் மற்றும் இந்த ஜூம் இணைப்பையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அறங்காவலர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் இணைந்துள்ள இருபால் வேதாத்திரி மெய் அன்பர்களுக்கும் எனது சிறந்தார்ந்த காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி குருவின் ஆசியோடு இந்த சிந்தனையை துவங்குவோம். இறை அருளும் குரு அருளும் சுகுமமாக இருந்து என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த சிந்தனையை வழங்குவதற்கு அருள் புரிவாக. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. மெய்யுணர்வு என்ற பெரும்பதம் அடைந்தேன், மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாற்றின் செய்தொழிலில் கடமை உணர்வு பெற்றேன். செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். சிந்தனை இன்றைக்கு எனக்கு அளித்திருக்கும் தலைப்பு உயர்ந்த பண்பு. உயர் பண்பு ஒரு நல்ல தலைப்பு. உயர்ந்த பண்பே ஒழுக்க நெறி. ஒழுக்க நெறியே உயர்ந்த பண்பு. இதை இரட்டை சகோதரர்கள் என்று நாம் அழைக்கலாம். They are twins.
ஏன்னா அது போலதான் ஒழுக்கம் என்ன பண்பு, பண்பு தான் ஒழுக்கம். இதை இரண்டையும் பிரிக்க முடியாது. இப்பொழுது உயர் பண்பு என்ற தலைப்புலதான் சிந்தனை வழங்க இருக்கிறோம். முதல்ல பண்பு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சிந்தனையோடு செயல் வேண்டும். செயலுடன் சிந்தனையையும் பந்திட்டு நிற்க பழகுதலையே பண்பு என்று சுவாமிஜி கூறுறாங்க. அதாவது ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னாக்கா சிந்தனையோடு கூடிய செயல்தான் சிறப்பாக இருக்கும். அதே போல செயலோடு கூடிய சிந்தனை தான் அதுவும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத, அது ஒரு ஒழுங்கு முறை அப்படிங்கறதான் சுவாமிஜி பந்திட்டு அத பண்பு என்று கூறுகிறார்கள். அப்ப நல்லோர் பண்பு என்றால் என்ன? நல்லோர் பண்பு என்றால் உடையில் ஒழுக்கம், உள்ளத்தில் கருணை, நடையில் கண்ணியம், இதுதான் நல்லோர் இயல்பு. இதைதான் உயர்ந்த பண்பு என்றும் சொல்லுவார்கள். அப்ப பெரியோர் இயல்பு என்றால் என்ன? பெரியோர் இயல்பு அப்படின்னு பார்த்தோம்னா உணவில் எளிமை, உழைப்பில் கடுமை, ஒழுக்கத்தில் உயர்வு, இதுதான் உத்தமர் இயல்பு. அதாவது பெரியோர் இயல்பு அப்படிங்கும்போது அவர்கள் உணவு முறையில ஒரு எளிமையை கையாளணும், உழைப்பில் அதாவது த உடலை வருத்தி கொள்ளாத கடுமையான உழைப்பு அப்படின்னாக்கா அவங்க எப்பொழுதும் ஒரு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உடல் உழைப்பு இருக்கணும். அப்படி இருக்கு, அது அவங்களுக்கு கடுமையாக இருக்கும், ஒரு சின்ன சின்ன உழைப்பு தான். ஆனா அந்த உழைப்பின் மூலமாகத்தான் அவர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அதனால உழைப்புல ஒரு இது வேணும், ஒழுக்கத்திலும் உயர்வு வேணும். ஏன்னா நல்ல ஒழுக்கம் தான் ஒரு மனிதனுக்கு அஸ்திவாரம். அப்ப அந்த ஒழுக்கத்துல ஒரு உயர்வு இருந்தாதான் இது உத்தமர்களோட இயல்பு அப்படிங்கிறார். அப்ப உத்தமர் என்பவர் யார்? நன்மையை பிறர்க்கு அளித்து நஷ்டத்தை தான் ஏற்று இன்பத்தை தான் அடைந்து ஈசன் நிலையில் வாழ்வறிந்து வாழ்பவர்கள் தான் உத்தமர்கள். அதை நம்ம சுவாமிஜி எடுத்துக்காட்டா சொல்லலாம். வேணா எந்த ஒரு இது நன்மையை வந்து தனக்கு, அதாவது நான் நன்மை அப்படிங்கும் போது அதை பிறருக்கு அளிக்கணும். நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, நஷ்டமா இருந்தாலும் சரி, அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுலதான் ஒரு இன்பம் இருக்கு. அது யாருக்கு? அந்த உத்தமருக்கு, பண்பில் சிறந்தவருக்கு, அறிவில் உயர்ந்தவர்களுக்கு, அந்த மாதிரி உள்ளவர்களை தான் உத்தமர் என்று சொல்வார்கள். அப்ப அந்த உத்தமர்களுடைய நிலை பார்த்தோம் அப்படின்னா அவங்க எப்பவும் ஒரு ஆராய்ச்சியிலே இருப்பாங்க. நல்ல ஒழுக்கம், அதான் மனிதனுடைய அஸ்திவாரமே நல்ல ஒழுக்கம் தான். அதே போல எப்பவும் ஒரு சிந்தனை அவருடைய, எப்பவும் அந்த மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எதையாவது ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கும். மற்றவர்களிடத்தில் ஒரு அன்பு காட்டக்கூடிய செயல், இவைகளை எல்லாம் செய்யும் ஆன்றோர்களும் சான்றோர்களுமே உத்தமர் என்று வழங்கப்படுகிறாங்க. இப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு, நம்ம உயர் பண்பை அடையணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள், ஒரு ஏம் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா அதை பற்றி ஒரு அறிஞர் கூறியிருக்கிறார். என்னன்னு பார்த்தா உண்மையான மாற்றம் வேண்டும். இப்ப பார்த்தாங்க இல்லைங்களா, இறைநிலை தவம் எடுக்கும் போது இறைநிலையில் இருந்துதான் நாம் மனிதனாக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத எவ்வளவு அழகா அவங்க எடுத்து சொன்னாங்க. அதே போல இறைநிலையே தான் அந்த ஒன்றுதான் தன்மாற்றத்தில் மாற்றம் பெற்று மாற்றம் பெற்று ஜட பொருள்களாகவும் கோள்களாகவும் உயிரினங்களாகவும் மனிதர்களாகவும் வந்திருக்கிறது அப்படிங்கும் போது அந்த உண்மை, உண்மையான ஒன்றுதான் நிலையானது அப்படிங்கிறதான் வள்ளுவரும் என்ன சொல்றாரு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவது. இன்னொரு குரல்ல எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறாரு. எந்த பொருள் உண்மை பொருளோ அதுதான் உண்மையானது, நிலையானது, அழிவில்லாதது, மாற்றம் இல்லாதது அப்படிங்கிறாங்க. அதே போல ரெண்டாவது இது பார்த்தோம்னாக்கா ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா என்ன, முந்தி எந்த காலத்துல நாம் எப்படி இருந்தோம்,
போன் எங்கேயாவது போய் இவர் பேசணும் யாருக்கிட்டையாவது வெளியூர்ல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நாம வந்து முந்தையெல்லாம் போஸ்ட் ஆபீஸ்லயோ இல்ல யாராவது ஒரு சிலர் பெரிய இடத்துல ஒரு ஹையர் ஆபீசரா இருக்கிறவங்க வீட்டுல ஒரு போன் இருக்கும், அங்க போய் இருந்து பேசுவோம். ஆனா இப்ப காலத்தின் மாற்றம் எப்படி இருக்கிறது, அவர் அவர்கள் கையில ஒரு சின்ன குழந்தைங்க கையில கூட ஒரு செல்போன் இருக்குது. அப்ப ஒரு காலத்தின் மாற்றம், அதுதான் ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. அதே போல முந்தையெல்லாம் நாம எப்படி போனோம், குதிரை வண்டியிலயும் சைக்கிள்லயும் அந்த மாதிரி போய்கிட்டு இருந்தோம். இப்ப ஒரு காலத்தின் மாற்றம், இப்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துட்டுது, இந்த காலகட்டத்துல காரு வை டூ வீலர் ஃபோர் வீலர் ஏ ஃபிளைட்டு இந்த மாதிரியான ஒரு இதுலதான் இப்ப எல்லாம் நம்முடைய பயணங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த பரிணாம வளர்ச்சியில் ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள், அதை வந்து நாம ஏற்றுக்கொள்ளணும். அந்த பழைய இதுலேயே நாம வாழ்ந்துகிட்டு இருக்கணும்னு நினைக்க கூடாது. ஏன்னா பழமை அப்படிங்கிறது அதை மதிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான், அதுதான் நமக்கு வந்து அதுலேயே நான் ஊறிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறதும் நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. அத கூட சுவாமிஜி ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறாரு, பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவு கொவ்வா பல செயல் கடமை மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். அததான் சொல்றாங்க, பழக்கம் வந்து இந்த இதுலதான் போவேன் சில சொல்றாங்க இல்லைங்களா, சில பேரு முந்தி பழக்கத்தின் வழியே நான் இப்ப இதுவும் அததான் கடை பிடிச்சி வாழ்ந்துகிட்டே இருப்பேன் நான் மாற மாட்டேன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி இல்லாம அது பழமைதான் என்றாலும் அது வந்து நமக்கு நன்மைதான் அளிச்சுது அப்படின்னாலும் நாம என்ன அதையே புடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. காலம் மாறும்பொழுது அதற்கு ஏற்றவாறு நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பகுத்தறிவுக்கு ஒவ்வா பல செயல் கடமை மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம் அப்படின்னு சுவாமிஜியே சொல்றாங்க. ஒழுக்கமது துன்பம் எழ அளவு முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து வாழும் முறையாகும். ஒழுக்கம் மீறினால் நமக்கு துன்பத்தை கொடுக்கும். எந்த ஒன்றிலேயுமே நாம் அளவு முறை பிறழாது வாழ்ந்தோம் அப்படின்னாலும் இன்னொன்று உணர்ச்சிகளை சீர் செய்து உணர்ச்சி நிலையிலேயே பழகி வாழ்ந்த நம்முடைய மனமானது உணர்வு நிலையில் திரும்பி செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முறை ஒரு சீரான நிலையில இருக்கும். அந்த மாதிரி உணர்ச்சிகளை சீர் செய்து வாழும் முறையாகும் அப்படிங்கிறாங்க. அழுக்காறு அவா வெகுளி ஆகாது போக்கி அன்பு இரக்கம் தொண்டு தவம் அறிவின் விழிப்பு ஏற்போம் அப்படிங்கிறாங்க. என்னன்னா அழுக்காறு அப்படின்னா பொறாமை, பொறாமைதான் நம்முடைய வளர்ச்சியை குன்ற செய்யும். இன்னொன்னு நம்முடைய உயர்நிலைக்கு போவதற்கு தடையாக இருக்கிறதும் அந்த பொறாமை தான். இன்னொன்னு அவா பேராசை, பேராசை நமக்கு வந்துட்டுது அப்படின்னாக்கா அது நம்முடைய நச்சு மாதிரி. ஏன்னா எப்படி வந்து கோபம் சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகவும் உணர்ந்து கொள்வீர் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. அப்ப அந்த மாதிரி நம்முடைய பேராசையாக இருக்கட்டும் பொறாமையாக இருக்கட்டும் கோபமாக இருக்கட்டும் அது நம்முடைய அந்த உயர் பண்புகளை பெறுவதற்கு தடையாக இருக்குது அப்படிங்கறதுதான் அழுக்காறு அவா வெகுளி ஆகாது போக்கி அன்பு இரக்கம் தொண்டு தவம் அறிவின் விழிப்பேற்போம் அப்படிங்கிறாங்க. மற்றவர்களிடத்திலே ஒரு அன்பு, இறைவனுடைய தன்மையே அன்புதான் கருணைதான். அது போல அன்பும் இரக்கத்தையும் தொண்டு நம்முடைய கொண்டு வந்த பாவத்தை தொண்டு செஞ்சுதான் நாம கழிச்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது இன்னும் நம்முடைய தவம், ஏன்னா நம்மை நாம் யார் என்று அறிந்து கொள்வதற்கு நம்முடைய மன அலைச்சுழலை குறைத்து மனம் அமைதி நிலையில் அடையும் பொழுதுதான் நமக்கு எப்படி இருக்கும் அந்த உணர்ச்சி நிலை மாறி உணர்வு நிலையில் நம்முடைய நான் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கும் பொழுது நம்மிடத்தே இறைவனுடைய தன்மையான அன்பும் கருணையும் ஊற்றெடுக்கும் பொழுது நம்முடைய அறிவுல ஒரு விழிப்பு உணர்வு கிடைக்கும், ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதான் சுவாமிஜி இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு பழுத்த அறிவு முழுமை பெற்றும் பர உணர்வு கிட்டும். பழுத்த அறிவு, பழுத்த அறிவு அப்படின்னாக்கா ஞானம், ஞானம் பெற்றுட்டோம் அப்படின்னாக்கா அறிவின் முழுமை பேரே ஞானம்தான். அப்ப பர உணர்வு அப்படிங்கும்போது இறை உணர்வு கிட்டும். பற்றறிந்து பலனுணர்ந்து பண்புடனே வாழ்வோம். அப்படி வாழும் பொழுதுதான் நம்முடைய பண்பாடு அந்த உயர் பண்புங்கிறது மேலும் சிறப்பாக செயல்படும் என்பதை தான் பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவு கொவ்வா பல செயல் கடமை மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். ஒழுக்கமது துன்பம் எழா அளவு முறையோடு
உணர்ச்சிகளை சீர் செய்து வாழும் முறையாகும். அழுக்காறு அவா வெகுளி ஆகாது போக்கி அன்பு இரக்கம் தொண்டு தவம் அறிவின் விழிப்பேற்போம். பழுத்த அறிவு முழுமை பெறும் பர உணர்வு கிட்டும் பற்றறிந்து பலன் உணர்ந்து பண்புடனே வாழ்வோம். அப்படி வாழும் மூலம்தான் நமக்கு என்னாகும், அந்த உயர்ந்த பண்பு அப்படிங்கிறது உயர் பண்பு மக்களிடையே தோன்றும் அப்படிங்கறதான் சுவாமிஜி இந்த பாடல்கள் மூலமாக குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அடுத்த இது சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்முடைய குறிக்கோள் என்ன? ஏன்னா நம்முடைய உயர் பண்பு நாம் பெற்றவர்களாக வாழணும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு ஆம்பிஷன், ஒரு குறிக்கோள் இருக்கணும். சொல்லுவாங்க இல்லைங்களா, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையும் தலைப்பு இல்லாத சிந்தனையும் பயனற்றது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும் அப்படிங்கறதான். ஏ ஃபார் ஆஸ்பிரேஷன், ஐ ஃபார் இன்ஸ்பிரேஷன், ஈர்க்கும் ஆற்றல். அதாவது பேச்சுல வந்து ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கணும். மற்றவர்கள் பேசுறாங்க அப்படின்னாக்கா அந்த பேச்சுல நமக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சுவாமிஜி பல மகான்கள் பேசும் போதெல்லாம் நமக்கு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பேச்சிலையும் ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுதான். ஏ ஃபார் இன்ஸ்பிரேஷன், எம் ஃபார் மோட்டிவேஷன், அதாவது நமக்கு வந்து ஒரு உந்து சக்தி, ஒரு உணர்வு. அதெல்லாம் சில நல்ல விஷயங்களை எல்லாம் நமக்கு கேட்கும் பொழுது நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த ஆள் மனசுல இருந்து எழக்கூடிய ஒரு உணர்வு என்னாகும், நம்மள ஊக்குவிக்கும். அதனாலதான் குறிக்கோள் வேணும், ஈர்ப்பு சக்தி நமக்கு பேச்சுல ஒரு ஈர்ப்பு வேணும், புரியுது, இன்ஸ்பிரேஷன் வேணும், மோட்டிவேஷன் வேணும் அப்படிங்கிறது. விவேகானந்தர் கூட கூறியிருப்பாரு இல்லைங்களா, என்னன்னா அரைஸ் அவே அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்டு அப்படின்னாரு. நாம் ஒரு ஏதோ ஒரு செயலை நிறைவேற்றணும் அப்படின்னாக்கா அந்த கோல் அடையிற வரைக்கும் விடாது நாம முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்பதான் முயற்சி நமக்கு வந்து ஒரு பலனை அளிக்கும், நம்மளை வந்து ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது முயற்சி. ஒரு சின்ன விஷயங்கள்ல கூட நாம் அப்படியே தடுமாறிட்டோம் அப்படியே என்னால முடியலேன்னு அப்படியே உக்காந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால அந்த உயர் பண்பை நாம் வந்து உணர முடியாது. அதான் சொல்லுவாங்க, எண்ணி துணிக கருமம், துணிந்து பின் எண்ணுவது என்பது இழுக்கு அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை கூட சொல்லியிருக்காரு. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை நம்ம யோசிக்கலாம், ஆனா நாம ஒரு செயல்ல இறங்கிட்ட பிறகு ஆகா இது என்னடா செய்யறது, எப்படி இதை முடிக்கிறது அப்படின்னு நாம தடுமாறக்கூடாது. எப்படி இருந்தாலும் நமக்கு இடர்பாடுகள் வரதான் செய்யும். அதாவது தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றும் பொழுதுதான் நாம் சிகரத்தின் உச்சியை எட்ட முடியும். அந்த அளவுக்கு நமக்குள்ள என்ன ஒரு குறிக்கோள் இல்லாம நம்ம வாழ முடியாது. குறிக்கோள் நமக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அதே போல பிறப்பே வந்து உத்வேகம் கொண்டு நல்ல கொள்கைப்படி நாம வாழும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். இதுதான் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஒரு உத்தமமான செயல் அப்படிங்கிறாங்க. அதே போல தினமும் நாம் 2 புதிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதை கடைபிடித்து வாழ்வேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளணும். நாம வந்து பண்புல உயர்வந்தவர்களாக வரணும் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை நாம் எப்படி கடைபிடிப்பது, அதை எப்படி நான் செயல்படுத்துவது, அதை என்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்து வாழும் பொழுது என்னுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்னாக்கா அதை தினம் வந்து கடைபிடிச்சு வாடுறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்ப எல்லாருமே வந்து உடற்பயிற்சி, தியானம், காயகல்பம் எல்லாம் கத்துருக்கோம். அதையெல்லாம் முறையாக நாம செய்கிறோமா? காயகல்ப பயிற்சியை நாம் காலை மாலை 2 வேளையும் சரியா செய்கிறோமா? தவம் காலை மாலை 2 வேளையும் நாம் முறையாக செய்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. ஆனா அதையும் சொல்றாங்க, ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நாம் எந்த இடத்துல தவறு செய்கிறோம் அப்படிங்கறத நமக்கு உணர்த்தும். அதனாலதான் நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஏதோ ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு 2 இதையாவது பழக்கத்தை எடுத்து இதை நான் கடைபிடிப்பேன், இதை என்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு இது வந்து ஒரு கருவியாக இருக்கு, இதை நான் ஃபாலோ பண்ணி வாழ்வேன் அப்படிங்கிறத நாம் ஒரு குறிக்கோளா எடுத்துக்கணும். அப்படி வாழும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையும் வந்து சிறப்பாக இருக்கும். அதே போல நாம் கற்றுக்கொள்ளும் புதிய வழிமுறைகளை, ஏதாவது நமக்கு கற்றுக்கொள்ளும் புதிய வழிமுறைகளை நிறைய இருக்கு விஷயங்களை,
அதையெல்லாம் நாம ஒவ்வொரு நாளும் நம்ம இதை கற்றுக்கொள்ளலாமா அதை கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு நம்முடைய மனம் வந்து எந்த ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளணுங்கிறதுல ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும் பொழுது அது நம்முடைய பண்பை உயர்த்துவதற்கு அதுவும் ஒரு கருவியாக இருக்கு. புதிய நண்பர்களுடன் பேசுவது, இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொள்ளலாம், நான் வந்து இந்த ஸ்கை வேதாத்திரி விருட்சத்துல ஒரு கெஸ்டா தான் வந்தேன், ஏதோ ஒரு நாள் சிந்தனை கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா இப்பொழுது நான் அந்த வேதாத்திரி விருட்ச குடும்பத்துல ஒரு உறுப்பினராக ஆகி ஒவ்வொரு நாளும் எனக்கு மறக்க முடியாது ஜம்பளிங்க மையாவும் சரி அங்க உள்ள அன்பர்களும் சரி ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய சிந்தனையும் ஒவ்வொருத்தரையும் எந்த அளவுக்கு ஐயா வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணி அவங்களுக்கு ஊக்கம் அளித்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு உத்வேகம் பிறந்து விட்டது. அப்பா ஒரு புதிய அன்பர்கள் முகம் தெரியாது, ஆனா ஆன்லைன் மூலமாக ஒரு புதிய நண்பர்களோட அன்பர்களுடன் நாம் வந்து தொடர்பை ஏற்படுத்தி கொண்டோம் அப்படிங்கும் போது எனக்குள்ள ஒரு உற்சாகம், அவர்களிடம் இருந்து எவ்வளவோ விஷயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இன்னும் இந்த நிலைக்கு உயரணும், நம்மை நாம் எப்படி மேம்படுத்திக் கொள்வது அப்படின்லாம் ஒரு உத்வேகம் வருது. அதனாலதான் ஒரு புதிய நல்ல ஒரு அன்பர்களோடு பழகுவதற்கு அதையெல்லாம் நாம முயற்சி செய்யணும் அப்படிங்க. சிறிய தொடக்கமே ஒரு சீரான வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. எது ஒன்றுமே வந்து உடனே நாம வந்து ஒரு எதிர்பார்த்துட முடியாது, ஒரு சின்ன சின்ன இதை தொடங்குறோம் அப்படின்னாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போய் நாம வந்து ஒரு முன்னேற்றம் அடைய முடியும். அதனாலதான் ஒரு சிறிய தொடக்கம் நமக்கு முதல்ல கஷ்டமாக இருந்தாலும் அது நாட்கள் செல்ல 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 நமக்கு ஒரு சீரான வளர்ச்சியை கொடுக்கும் பொழுது நம்முடைய பண்பு உயர்ந்ததாக இருக்கும். அதே போல புத்தகம் படிப்பது, புத்தகத்தை படிப்பது வந்து நாம் என்ன சொல்றோம், புக்கு படிக்கிறது அப்படின்னா போர் அடிக்குது. ஏன் என்னையே எடுத்துக்கங்க, நான் வந்து முந்தையெல்லாம் எவ்வளவோ புக்ஸ் எங்க வீட்டுக்காரங்க எவ்வளவு நிறைய வாங்கி வச்சிருக்கிறாங்க, ஆனா ஒண்ணு கூட நான் தொட்டது கிடையாது. ஆனா இப்ப பாருங்க மகரிஷி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஒரு சிந்தனைகள் கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது பல மகான்களோட புக்கு அதை இதை எடுத்து பிரட்டி பார்க்கும் பொழுது நான் என்னுடைய வாழ்நாள்ல இத்தனை வருஷங்களை வீணாக்கிட்டேன்னு தான் சொல்லி வருத்தப்படுவேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படிங்கும் பொழுது பல புத்தகங்களை நான் பிரட்டி நான் படிக்கும் பொழுது எனக்குள்ள என்ன ஆகுது, ஒரு உத்வேகம் வருது, ஒரு தெளிவு பிறக்குது. அதே போல புத்தகத்தை படித்துட்டு நாம் என்ன சொல்றோம், மற்றவர்களோட கலந்து உரையாடுறோம் பாருங்க, அதுல கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் உண்மையிலேயே அது அளப்பரிய முடியாது, அதை வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஏதாவது அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். அதான் ஒரு மகான் சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, என்னன்னா எவர் ஒருவர் நிறைய புத்தகங்களை தலை குனிந்து படிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வருங்காலத்தில் ஒரு தலை நிமிர்ந்து பலரால போற்றப்படுவார்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எத்தனையோ நம்ம இந்த அப்துல் கலாம் கூட சொல்லுவாரு, நான் வந்து எவ்வளவு புக்ஸ் எப்பொழுதும் நான் புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறேன். அதே போல பல மகான்களும் பல ஞானிகளும் பல அரசியல்வாதிகளும் இப்ப ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய இப்ப இல்லாத பல தலைவர்களும் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல எடுத்தோம்னா அவ்வளவு புக்ஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு புக்கை படிக்கும் பொழுதும் நமக்கு வந்து பல விஷயங்களை நாம வந்து கலெக்ட் பண்றோம். அப்படி பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, வாழ்வின் முன்னேற்றத்திற்கு நம்மை உயர்ந்தவர்களாக ஆக்கி கொள்வதற்கும் நல்ல ஒழுக்க நெறியோடு வாழ்வதற்கும் அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு செல்ஃப் கான்பிடன்ஸ், நமக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ். என்னையே எடுத்துக்கலாம், முந்தையெல்லாம் நான் சொல்லுவேன் இது எனக்குள்ள ஒரு பயம், ஒரு ஏன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு நான் ஒரு கூட்டு புழுவாகவே இருந்துட்டேன், எனக்கு வெளி புழக்கம் ரொம்ப ஒண்ணும் கிடையாது. அதனால எனக்குள்ள வந்து ஒரு இன்ஃபாக்டிக் காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அதையெல்லாம் உடைத்து எரிந்து நம்மளாலையும் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத எனக்கு இந்த மனவளக்கலை பயிற்சி எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது, எனக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸை உருவாக்கி இருக்கிறது, ஒரு செல்ஃப் பிலீஃப், எனக்குள்ள ஒரு சுய நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. நான் யார் அப்படிங்கிறதையும் எனக்குள்ள அந்த ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த மனவளக்கலை பயிற்சி அப்படிங்கிறது. அதன் மூலமாக நான் பல விஷயங்களை எவ்வளவோ எங்களிடம் வந்து தேவையில்லாத விஷயங்களை மாற்றி நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு ஒரு வழி வகுத்து கொடுத்திருக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் நமக்குள்ள ஒரு மகரிஷியோட அந்த பயிற்சிகள் தான் அப்படிங்கிறது. ஏன்னா மகரிஷி வந்து ஒழுக்கம் பத்தி ஒரு உயர்ந்த பண்பை பத்தி சுவாமிஜி சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். என்னன்னு கேட்டா ஒழுக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சுவாமிஜி என்ன சொல்றாங்க,
தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ அறிவிற்கோ உணர்ச்சிகளுக்கோ எண்ணம் சொல் செயலால் நாம் துன்பம் தரக்கூடாது அப்படிங்கிறது தான் சுவாமிஜி வந்து ஒழுக்கத்துக்கான ஒரு ஃபார்முலாவே கொடுத்துருக்கிறாங்க அவங்க. அந்த இது என்ன ஒழுக்கம் வந்து இன்னொன்னு நமக்கு வந்து சொல்லாங்க இல்லைங்களா, அந்த ஒழுக்கம் அறநெறி வாழ்க்கையில வந்து நமக்கு வரும் வாழ்வின் நோக்கத்துல தேவை வந்து காப்புகள் இதெல்லாம் வருது பத்திங்களா, அந்த 12 கோட்பாடுகள் 12 இது அதையெல்லாம் நாம என்னன்னாக்கா அதுல வாழ்வின் நோக்கம் வாழ்க்கை தத்துவத்துல முதல்ல தேவைகள்ல வந்து வரக்கூடிய அந்த நமக்கு உடல் 30 உஷ்ண நிலைக்கு ஏற்றவாறு நம்ம வந்து உடைகள் உடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த உடையில ஒரு கண்ணியம் வேணும் அப்படிங்கிறாங்க. அந்த வந்து நம்முடைய வெளி சீதோஷ நிலையில ஏற்றத்தாழ்வுகளை சமப்படுத்தி கொள்வதற்காகத்தான் நாம் வந்து உடைகளை உடுத்துறோம். அந்த உடையில வந்து ஒரு ஒழுக்கம் காக்கப்படணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒழுக்கமற்ற அந்த உடையை காக்கப்படும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, மற்றவர்களிடத்துல வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்களை அவங்களுக்குள்ள உணர்ச்சிகளை தூண்டுவதாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாம உடை உடுத்துவதில் கூட நமக்கு ஒழுக்கம் வேண்டும் அதுதான் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு இறைநிலையுடைய தன்மை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதுதான் அன்பு. அன்பும் கருணையுமான செயல்கள் மூலமாகத்தான் நாம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த முடியும். இறைநிலையின் ஒரு பகுதியாகத்தான் மனிதன் வந்து வந்திருக்கிறான் அப்படிங்கும் பொழுது கருணையான அவனுடைய எண்ணம் சொல் செயல் இதை எல்லாத்தையும் அவனுடைய செயல்கள் மூலமாகவும் எண்ணத்தின் மூலமாகவும் சொல்லின் மூலமாகவும் நாம் என்ன செய்யணும், வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். விலங்குகளோட தன்மை வந்து நமக்கு இருந்தாலும் நாம் என்ன அதிலிருந்து மாறி பழகுவதற்கு வாழ்வதற்கு நமக்கு 6வது அறிவு ஒரு கருவியாக இருக்கு. அப்ப அந்த 6வது அறிவை வந்து செயல்படுத்தி தான் நாம வந்து உயர்ந்த பண்புள்ளவனாக வாழ முடியும். ஏன்னா விலங்கிலிருந்து விலங்குக்கும் நமக்கும் ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்தி கொடுப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த 6வது அறிவு தான். அப்படி விலங்குகள் வந்து காலால நடக்கிறதுனால அந்த கால்நடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனிதனும் காலாலதான் நடக்கிறான், மனிதனை வந்து கால்நடைன்னு யாரும் சொல்றதில்ல. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனிதனோட எண்ணம் சொல் செயலின் வெளிப்பாடு தான் நடத்தையாக இருக்கிறது. அதனால கௌரவமான முறையில மற்றவர்கள் நம்மை உயர்வாக மதிக்கத்தக்க வகையில நாம் வந்து நடவடிக்கைகளை வெளிப்படுத்தணும். அதுதான் மனுஷனுடைய ஒரு உயர்ந்த பண்பு அப்படிங்கிறாங்க. அதே போல ஒத்தும் உதவியும் இட்டுண்டு தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க கூடியதுதான் மனிதனுடைய பண்பு. அதாவது ஈத்துவக்கும் இன்பம் கொள் வரியார் கொள் தாமுடைமை வைத்திழக்கும் அன்கணவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். என்னது மற்றவர்களுக்கு நாம ஈத்து அதை கொடுக்கும் பொழுது ஈகையாக கொடுக்கும் பொழுது அப்ப அவர்களும் சந்தோஷம் அடைகிறார்கள், நாமும் ஒரு மன திருப்தி ஒரு சந்தோஷம் அடைகிறோம் அப்படிங்கும் போது இட்டுண்டு வாழணும் அது நம்முடைய உயர்ந்த பண்பை காட்டுது அப்படிங்கிறாங்க. ஒத்தும் உதவியும் இட்டுண்டு தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ்க்கக்கூடிய பண்பு வேணும். அத்தகைய பண்பு உடையவர் தான் நல்லோர் என்று அழைக்கப்படுகிறாங்க. மனிதன்கிட்ட வந்து சிந்தனை ஆற்றல் மனிதனினுடைய 6வது அறிவு தான். இருந்தாலும் அவன் வந்து வித்திரிகளை விளங்கினும் தொடராகத்தான் மனிதன் பல பிறவிகளை பெற்று பழக்கப்பதிவு காரணமாக அறிவின் அலையாகிய உயிரின் படர்க்கை நிலையாகிய மனிதன் வழியே வாழ்ந்து பழகிட்டான். அதனால உருவத்தாலதான் மனிதன் மனிதனாக இருக்கிறான ஒழிஞ்சி குணத்தால அவங்கிட்ட மிருக பண்புகள் தான் இருக்குது. அப்ப அந்த மிருக பண்புகளின் மூலமாகத்தான் அவன் உயர் பண்பை பெற முடியாமல் தட்டு தடுமாறி கொண்டு இருக்கிறான். அப்ப அதில் இருந்து அவன் மீண்டு வாழணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அவன் அமைதி நிலையில் இருந்து சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அந்த அமைதி நிலையில் இருந்து சிந்திக்கும் பொழுதுதான் அவனுக்கு அந்த மெய்ப்பொருள் நிலையை அவன் உணர முடியும். அதுதான் மாறாத உண்மை. அதனால சிந்தனையில ஒரு ஏற்படக்கூடிய தெளிவு தான் ஒவ்வொரு மனுஷன் இடத்திலையும் ஒரு செயலுக்கான ஒரு ஊக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கும். அப்படி செயல் செய்வதால வரும் விளைவு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா முன் அனுபவமாக நமக்கு வந்து அறிவுக்கு கிட்டும். நாம முன்னாடி என்ன செஞ்சோம், நாம எப்படி எல்லாம் இருந்தோம், அந்த அனுபவம் வந்து நம்முடைய பிற்கால வாழ்க்கைக்கு ஒரு கருவியாக இருக்கு. அப்ப அதிலிருந்து நாம் எப்படியெல்லாம் வாழணும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கு நமக்கு அறிவு நிலையில ஒரு தெளிவு கிடைக்கும் பொழுது நாம் நல்ல மனிதர்களின் பண்பு சிந்தனையும் செயலையும் ஒழுங்குபடுத்தி இணைத்து
பழக வாழ வேண்டும், அதுக்கான முயற்சியை நாம செய்யணும் அப்படிங்கிற. அதனால உடல், உயிர், மனம் ஆகிய மூன்றையும் ஒரு லயமான நிலையில் வாழ்க்கையில் தடமாற்றம் தடுமாற்றம் இல்லாமல் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் நாம் ஒரு வழிகாட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இப்படி எல்லாம் வாழ்வதற்கு நமக்கு வந்து நம்ம உயர்ந்த நிலையில வரணும் அப்படின்னாக்கா ஒரு சிலர் ஞானிகள் கூறிய ஒரு சில சிந்தனைகளை நாம் வந்து இப்ப எடுத்துக்கலாம். என்னன்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு அப்ரஹாம் லிங்கன் சொல்றாராம் என்ன அப்படின்னு பார்த்தா, தன் மகனோட ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுறாராம். என்னன்னு பார்த்தா, உழைக்காமல் வரும் $200 விட உழைத்து பெறக்கூடிய $1 தான் உயர்வானது, அதனால அந்த பண்பை எப்படி வந்து பெருக்கிக் கொள்வது என்று மாணவர்களுக்கு நீங்க போதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 20 வயதில் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதவனால முதிர்ச்சியில் அவன் என்ன துன்பப்பட்டுதான் வாழ்வான் அப்படிங்கிறாங்க. அதனால நாம எப்படி இருக்கணும், 20 வயசுலதான் நமக்கு வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் நல்ல ஒரு பண்புகளை வளர்த்து கொள்வதற்கு முறையான பயிற்சிகளை எல்லாம் சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. அதை நாம கொடுக்கும் பொழுது அவர்கள் உயர்ந்த நிலையில் நடுவாங்க. பண்பட்ட மனதுகளில் பக்குவமாய் சிந்தனைகள் பயிர் போல நின்று வளரும். பண்பட்ட மனசுலதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது நம்முடைய மனசு வந்து ஒரு பாறாங்கல் மாதிரி இறுகி இருக்கு, அதை வந்து விதை நிலமாக மாற்றுவதற்கு நாம் தவம் தற்சோதனை செய்யும் பொழுது நம்முடைய மனச்சொல் அலைச்சூழல் வேகம் குறைந்து அது இலகிய நிலையில் வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு பயிரை செய்கிறோம். ஒரு வறண்ட பாலைவனத்துல வந்து எப்படி பயிரை விளைவித்தால் அது முளைக்குமோ அது போல பண்பட்ட நம்முடைய மனதுகளில் பக்குவமாய் சிந்தனைகளை பயிர் போல நின்று வளரும் அப்படிங்கிறாங்க. புண்பட்ட இதயங்கள் புரிந்திட வாழ்க்கையில் புதிதாக மாற்றம் வரும் அப்படிங்கிறாங்க. சுவாமிஜியே சொல்லியிருக்கிறாங்க என்ன, நமக்கு எதெல்லாம் நம்முடைய உயர்ந்த பண்புகளை நாம் மேம்படுத்தி கொள்ளணும் அப்படின்னாக்கா, நம்மள்கிட்ட தற்பெருமை என்பது இருக்கக்கூடாது, அது நம்முடைய உயர் பண்பை வந்து வளர்ச்சி அடைவதற்கு அது தடையாக இருக்கும். நம்மள்கிட்ட ஒரு கர்வம் கடும்பற்று இருக்கக்கூடாது. நாம எப்பவும் ஒரு சுயநலமாக எதையும் சிந்திக்க கூடாது. நம்மள்கிட்ட ஒரு தன் அடக்கம் வேணும். பொறாமை என்பது நம் மனசுல தோன்றிடுச்சு அப்படின்னா நம்முடைய உயர்ந்த பண்பை நாம் பெற முடியாது. இன்னொன்னு பொறுமை காக்கணும். பொறுமை கடலினும் பெரிது அப்படிம்பாங்க. அந்த பொறுமையை காத்து வாழும் பொழுது நாம் உயர்ந்த பண்பாளர்களாக இருப்போம். அமைதி விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கறவன் கெட்டு போக மாட்டான், கெட்டு போறவன் விட்டு கொடுக்க மாட்டான் அப்படிம்பாங்க. அப்ப அந்த மாதிரி விட்டு கொடுக்கற பண்பு இருந்துச்சுனாலும் நாம வந்து உயர் பண்பாளர்களாக மாறும். இன்னொரு இதுல நம்ம விடாமுயற்சி அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இருக்கணும். எந்த ஒரு செயல்லையும் விடாமுயற்சி இருந்துச்சு அப்படின்னாக்கா அது நம்முடைய பண்பை வளர்க்கும். நேர்மை வேணும், உண்மை, இன்முகம். யாருகிட்டயும் நாம பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் ஒரு இனிய முகத்தோட ஒரு அன்பாக கனிவாக பேசும் பொழுது அப்ப நம்ம என்ன சொல்றாங்க, அப்ப எவ்வளவு இனிமையா அன்பா கருணையோட பேசுறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு ஒரு உயர் பண்பு கிடைக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கை அகிம்சை நிறைந்ததாக இருக்கணும். மனசுல ஒரு உறுதி வேணும். பிறரிடம் யாசிக்க கூடாது. எதையும் சொல்றாங்க, எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மானிதியாம் இறைவனையினம் மனத்தடியில் தேர்வோம் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. யாரிடையும் நாம வந்து யாசிக்க கூடாது. மற்றவர்களிடத்திலும் குற்றம் குறைகளை காணக்கூடாது. குற்றம் குறை பகை கோல் சொல்லல் வஞ்சம் இவை ஐந்தையும் ஒழித்து நற்றவம் நட்புணர்வு நலம் பிறருக்கு செய் தகுதி ஞான நெறி நாட்டம் இந்த ஐந்தும் பெற்று வாழும் வாழ்வுதான் பேரற வாழ்வாகும். அப்படி வாழும் பொழுது நம்முடைய வந்து பண்பு என்னாகும், உயர்ந்த நிலையில போகும், உயர்ந்தவர்களாக நம்ம இருக்க முடியும் அப்படின்னு. அப்போ மற்றவர்களுக்கு என்ன ஒரு உரிய மதிப்போ அதை நாம் கொடுத்து பழக வேண்டும் என்பதையும் சுவாமிஜி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று வந்து சுவாமிஜி சொல்றாங்க, 2 ஒழுக்க பண்பாடு 5 ஒழுக்க பண்பாடுன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுலே டோட்டலா எல்லா சாராம்சங்களும் அடங்கிட்டுதுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சும்மா எக்ஸ்ட்ரா இதுதான். ஏன்னா சுவாமிஜி வந்து எல்லாத்தையும் ஒரே இதுல அந்த 2 ஒழுக்க பண்பாட்டுல அடக்கிட்டாங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன் அப்படின்னு, துன்பப்படும் உயிர்களுக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேங்கிறத அதுல ஆணித்தரமா அழுத்தமா சுவாமிஜி சொல்லியிருக்காங்கும் பொழுது அந்த 2 ஒழுக்க பண்பாட்டை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடித்து வாழ்ந்தாலே நாம் உயர் பண்பாளர்களாக நாம மாறி விடுவோம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால இன்னொரு இதுலையும் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அவங்களை இருந்த ஒரு பகுத்துணர்வு தொகுத்துறவு
நம் பண்பாட்டை உயர்த்தட்டும் அப்படின்னு உலக நல வாழ்த்திலையும் வந்து சுவாமி அந்த இதுல பாட்டிலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நாம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதை பகுத்து தொகுத்து பார்க்கும் பொழுது நம்முடைய பண்பாடு உயரும் அப்படின்னு சொல்றாங்க. அது போல எப்பொழுதுமே நாம் வந்து உயர்ந்த பண்பாளர்களாக மாறுவதற்கு நாம சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். சிந்தனை இல்லாத மனமும் வந்து பாழ்னு சொல்றாங்க. சொல்ல சிந்தனை செய்யாத மனம் வந்து செயலற்று போகும். அம்மா ஒரு 3 நிமிஷம் தான்மா இருக்கு. சரிங்கய்யா, ஒரு குரல் மாத்திரம் டைம் இருக்குமா ஐயா? ரீஜாயின் பண்ணிக்கலாமாங்க ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. ஒரே ஒரு குரல் மாத்திரம் சொல்லிட்டு இது பண்றீங்க. ஆமா சரி மேம். இப்படியும் ஒரு இதுல ஒரு இதுல படிச்சதுதாங்க நானு. இப்படியும் அப்படியும் எப்படியும் வாய்த்தபடி செப்பு வித்தபடி சிறந்தபடி தரைமீதில் தர முடியாதபடி நமக்கு தந்தபடி என்றால் திருக்குறளாகும். 2 வரிகளில் அவர் சொன்னபடி எப்போதும் ஒரு வரி கூட விடாமல் நீ படி, தெருபடியில் நின்று கூட படி, திண்ணையின் மீது உட்கார்ந்தும் படி, உள்ளே சென்றும் படி, ஊரில் உள்ள நூலகம் சென்றும் படி, தினமும் நீ திருக்குறள் படி, திகட்டிலா அறிவு வளரும் உன்னை தேடி, செம்மையான வளமும் வரும் கூடி, சிறந்த மனிதனாய் நீ வாழ நீ வளர படிப்படியாய் உன்னை உயர்த்தும் ஒப்பற்ற நூலான திருக்குறளை நீ படி. இந்த கவிஞர் சொன்னபடி எல்லோரும் இனி எப்பொழுதும் திருக்குறளை படித்து நம்முடைய வாழ்வை மேன்மையாக்குவதற்கு இந்த குறள் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் உயர்ந்த பண்பையும் பெற முடியும் என்று சொல்லி அமைகிறேன். வாழ்க வளமுடன் ஐயா.